இது வெண்பா டிவியின் கடலூர் ஷாப்பிங். கடலூர் ஷாப்பிங்கில் வந்து வெயில் ஸ்டேக்ஸில் இருக்கும். ஓகே, வெயில் ஸ்டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர்ட்டையும் கேட்டோம். ஓகே, அவங்க நிறையா பேர் சொன்னாங்க, அதாவது இங்கே வந்து நல்லா ட்ரெஸ் எல்லாம் பளிச்சுட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்திங்கன்னா எங்களை பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்கட்டே நம்ம பேச போகிறோம். ஓகே, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தினேஷ். தினேஷ், சார் வாங்க, தமிழரசன். தமிழரசன் தமிழரசன் தள்ளி போய் நிற்கிறீங்க, தள்ளி உங்ககிட்ட வாங்க. தமிழரசன் சார், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அங்கெல்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க. ஓகே, நீங்கள்? நான் டிரைவராக இருக்கேன். டிரைவராக இருக்கீங்க, ரைட். ஓகே, சூப்பர். சொல்லுங்கள் சார், இங்கே வந்து ட்ரெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல்? ட்ரெஸ்ஸில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை, வெஸ்டர்ன் டைப் ஃப்ராக் டைப்பு, மேலே செக்ஷன் ஜீன்ஸ் இருக்கும், லேட்டஸ்ட் டிஷர்ட் வந்திருக்கு, ஃபுல் ஹேண்டு நெக்கு, அந்த மாதிரி நல்லாயிருக்கு, பிராண்டட். அது மாதிரிலாம் பிராண்டெலாம் நல்லாயிருக்கு, ரைட். ஓகே, என்ன எதுவும் ஆடி, இந்த மாதம் ஆடி மாதம் வர வரப்போகுது, ஆடிக்கு எதுவும் ஆஃபர் இருக்குது? ஆடி ஆஃபர் வந்து 20-50% போட்டிருக்காங்க சாரீஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேரில் பார்த்தீங்கன்னா 20-30% ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க. சரி, கஸ்டமர்லாம் எப்படி விரும்பி கேட்குறாங்களா? கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலர் கஸ்டமர் வராங்க, ரெகுலராக கஸ்டமர் வராங்க. விலை கம்மியாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க, போகிறாங்க. இருந்தும் அது இல்லாத இங்கே ஆடி ஆஃபர் போட்டுருக்கதால நிறைய பேர் வந்து விரும்பி எடுக்கிறாங்க. ஆமாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்? எனக்கு பிடிச்ச ஆக்டர் பார்த்தீங்கனாக்கா அஜித். அஜித் நல்லா பிடிக்கும். உங்களுக்கு? தளபதி விஜய். தலை தளபதி ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஓகே, தலை உங்களுக்கு வந்து பிடிச்ச, தலையிட்ட வந்து பிடிச்ச விஷயம் என்ன? மாசா இருப்பார். ஓகேம்மா, தளபதிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நாங்கள் சொல்ல வேண்டியது அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட இருந்து பைக் ரைடிங்கு, அதை விட்டு அவர் மாசா இருப்பான்னு விஜயை பற்றி சொல்கிறாரு. இப்படி சண்டை உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நான் கிடையாது. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க, ப்ளே பண்ணலாம். லேட்டஸ்ட் பாட்டு ஏதாவது போட்டு விடுங்க. லேட்டஸ்ட் பாட்டு. ஓகே, இவங்களுக்காக இவங்க கேட்ட லேட்டஸ்ட்டான ஒரு பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சாங்.